வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் விடிய விடிய பெய்த மழையால் 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வணக்கம், என் பேர் அனிதா. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கேன். நான் 11 வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தமிழ் ஐயா வகுப்பில் எல்லா பாடங்களையும் என்ன தான் படிக்க சொல்வாங்க, அதோட கூட நீ அடுத்து தமிழ் படித்து ஒரு செய்தி வாசிப்பாளராக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி ஒரு விதையை விதைச்சிருந்தாங்க. காலத்தின் கட்டாயத்தால் என்னுடைய கரியர் மாறி போனாலும் கூட அது எனக்குள்ளே ஒரு கனவாக இருந்துகிட்டே இருந்துச்சு. கனவுகள் மெய்ப்பட வேண்டும்னு சொன்னது போல் கடந்த டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று சிறப்பு செய்தி வாசிப்பாளராக எனக்கு வாய்ப்பளித்து என்னுடைய கனவை நினைவாக்கிய மெர்க்குரி சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் கவர்னர் மாளிகை அருகே நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவருடைய மேலாண் இயக்குனர் மற்றும் எனக்கு செய்தி வாசிக்க உதவி செய்த செய்தி வாசிப்பாளர், நியூஸ் எடிட்டர், மேனேஜர், கேமராமேன், எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கனவியை நனவாக்குறதுக்காக போராடுற இந்த சேனல் மென்மேலும் வளர்ச்சி அடைய நிறைய வாடிக்கையாளர்களை பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் எல்லா நான் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் செய்யணும் அப்படின்னு என்னை வளர்த்த என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும், என்னுடைய தங்கச்சி, தம்பி மற்றும் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நலம் விரும்பிகள், குறிப்பாக இந்த வாய்ப்புக்கு எனக்கு பெருந்துணையாக இருந்த கௌசல்யா மேடத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.